துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதி துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே ஆர்ப்பதமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாமல்லேலுயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாமல்லேலுயா துதி சாற்றிடுவோம் கடந்த நாட்களில் கண்மணிப்போம் கருத்துடன் நம்மை காத்தாரே கடந்த நாட்களில் கண்மணிப்போம் கருத்துடன் நம்மை காத்தாரே கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் இந்த ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவன் நடத்துதல் ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாமல்லேலுயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாமல்லேலுயா துதி சாற்றிடுவோம் அக்கினி ஊடாய் நடந்தாலும் அழியில் தண்ணீரை கடந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும் அழியில் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு இந்த ஸ்தோத்தரிப்போமே உள்ளமே மிக பொங்கிடுதே பிதாவாகிய கடவுளாலும் குமாரனாகிய கிறிஸ்துவாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுடைய தொழுகையை காணொலி மூலமாக இல்லங்களில் இருந்தவாறு பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் தந்தை மைந்தன் தூயாவியரின் திருப்பெயராலே வாழ்த்துகிறேன், வரவேற்று கொள்கிறோம். ஆண்டவரை தொழுவோம். Sutta
குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். உலகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் இரக்கமும் நிறைந்த பரலோக கடவுளே, எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய செட்டையின் மறைவிலே மறைத்து காத்து கொள்ளுகின்றவரை உம்மை போற்றுகின்றோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரங்களை இறக்கிறோம். இந்த நாளுடைய தொழுகையை நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை புரிந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றிகளை இறக்கின்றோம். இந்த தொழுகை ஆசீர்வாதமாக அமைந்திருக்கட்டும். இல்லங்களிலே இருந்தவார் இந்த தொழுகையை காணொலி மூலமாக கவனித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த தொழுகை அந்த மக்களுக்கு ஒரு ஊன்றுகோலாகவும், இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளிலே அவர்களுக்கு ஒரு தைரியத்தை தருகின்ற தொழுகையாக இந்த தொழுகை அமைந்திருக்க வேண்டும் என்று உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம். இந்த தொழுகையிலே நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், ஏறெடுக்கின்ற இறை வேண்டல்கள் ஒவ்வொன்றும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருக்கட்டும். இந்த நாளிலும் நாங்கள் கேட்கவிருக்கின்ற இறை வார்த்தைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஊன்றுகோலாகவும், எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த உலக பிரகாரமான வாழ்விலே எங்களை பயணிப்பதற்கு எங்களுடைய வாழ்வை மறுரூபமாக்குகின்ற உம்முடைய இறை வார்த்தையாகவும் காணப்பட வேண்டும் என்று உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம். இந்த தொழுகை முழுவதையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த தொழுகையின் துவக்கம் முதல் முடிவு வரையிலும் உம்முடைய இறை பிரசனம் இல்லங்களிலே பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களோடும் இந்த திருச்சபையோடும் தங்கியிருக்க வேண்டும் என்று உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம். துதி கனம் மகிமை அனைத்து உமக்கே செலுத்துகிறோம். மீட்பிரேசு மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல கடவுளே, ஆமேன். ஆண்டவருடைய இறை நாமத்தை போற்றுகின்றவனமாக கீர்த்தனை பாடல் புத்தகத்திலே 19வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை பாடல் புத்தகத்தில் 19வது பாடல், பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி மனமே என்ற கீர்த்தனை 19. பாடி தூதி மனமே பரனை கொண்டாடி தூதி தீனமே, பரனை கொண்டாடி தூதி தீனமே. நீடித்த காலமதாக மனமே பரனை கொண்டாடி தூதி தீனமே, பரனை கொண்டாடி தூதி தீனமே. தீர்க்கதரிசிகளை கொண்டு மன்னர் செப்பின தேவபரன் இந்த காலத்தில் மார்க்கமதாக குமாரனை கொண்டு வழுத்தின கன்றை விழித்து தியானித்து பாடி தூதி மனமே பரனை கொண்டாடி தூதி தினமே, பரனை கொண்டாடி தூதி தினமே. சொந்த ஜனமான யூதரை தள்ளி தொலையில் கிடந்த புறஜாதியாம் மந்தையில் செத்து பராபரம் சந்தோஷத்துக்காக
கொண்டாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே பரனை கொண்டாடி துதி தினமே எத்தனை தீர்க்கரானே அப்போஸ்தல எத்தனை போதகர் எண்ணத்த சாட்சிகள் எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தந்தி இத்தனையாய் கிருபை வைத்த நம் கர்த்தனை பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே பரனை கொண்டாடி துதி தினமே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 85 சங்கீதம் 85 கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர் உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர் உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தில் எரிச்சலை விட்டு திருப்பினீர் எங்கள் ரட்சிப்பின் தேவனே நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும் எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆறப்பண்ணும் என்றைக்கும் எங்கள் மேலே கோபமாயிருப்பீரோ தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ கர்த்தாவே உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும் கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன் அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார் அவர்களோ மதிக்கேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும் நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும் கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடிகளின் வழியிலே நம்மை நிறுத்தும் இருக்கிற இடங்களிலே ஆண்டவருக்கு நீராக நம்முடைய கண்களை ஏறெடுத்து நம்முடைய குறைவுகளை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி ஆண்டவர் நம்மை ஆற்றல் படுத்தும்படியாய் ஆண்டவர் நம்மை புதுப்பிக்கும்படியாய் இன்னும் ஆண்டவரோடு உள்ள உறவை நாம் வலுவாக்கி கொள்ளும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம் கடந்த நாட்களிலே தவறு செய்தோம் என்று சொல்லுகிற வண்ணமாய் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற அந்த கரைகள் எல்லாம் மாறுகிற வண்ணமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை சொல்லுவோமா பாவத்தின் நிமித்தமாக சாபங்களும் பல்வேறு விதமான இடர்களும் துன்பங்களும் தோல்விகளையும் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா எவ்வளவு நாள் இந்த பாவத்தோடு கூட நாம் வாழ்ந்து அழிவை வேதனையை நாம் அனுபவிக்க வேண்டும் இறைமையாகவே விதமாய் சொல்லுவார் என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானேன் நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்றை போலவும் வற்றி போகிற ஜலத்தை போலவும் இருப்பீரோ என்று சொல்லி அவர் கேட்கிறார் அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே என்னை நீர் இப்போதே மீட்க வேண்டும் என்று சொல்வதற்காக அடுத்த வசனத்தில் விதமாய் சொல்லுவார்
நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இந்த வேளையிலும் ஆண்டவரே என்னை சீர்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்வோம். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே நான் தவறு செய்தேன் என்று சொல்லி நம்முடைய மனசாட்சி நமக்கு சொல்லுகிற அந்த தவறுகள் நம் மனக்கண் முன்பாக வரும் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு விசை சொல்லலாம், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே நம்முடைய வாயின் வார்த்தை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்கள் ஆண்டவரை விட்டு நம்மை பிரித்திருக்கிறதா? அப்படி என்று சொன்னால் பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தப்படுத்தும்படிக்கு கல்வாரி சிலுவையிலே தூயத்திரு இரத்தத்தை இயேசுநாதர் சிந்தினார் அல்லவா? அந்த இரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே என்று சொல்லுவது, நம்மை ஒப்படைப்பது நமக்கு நலம் தரும் அல்லவா? இந்த வேளையிலும் நாம் பாவி என்பதை புரிந்து கொண்டவர்களாய், நான் பாவிதான் ஆனாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே, வாயென்று என்னை கூப்பிட்டீர், என் மீட்பரே நான் வந்து நிற்கிறேன். நான் பாவிதான், என் நெஞ்சிலே கரை பிடித்திருக்கிறது ஆண்டவரே, என் கரை நீங்க இப்போதே, நான் வந்தேன், என் மீட்பரே வந்தேன், ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லு. அந்த உத்தம மனஸ்தாபத்தோடு உணர்வுள்ள சிந்தனையோடு வேளையிலும் பாடி ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை ஒப்படைத்து பாவ மன்னிப்பை நாம் பெறுவதற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை இந்த வேளையிலும் அர்ப்பணம் செய்வோம். நான் பாவிதான் ஆனாலும் நீ மாசற்ற இரத்தம் சிந்தினீர், என்னை கூப்பிட்டீர், என் மீட்பாரே வந்தேன் வந்தேன். நான் பாவிதான் என் நெஞ்சிலே காரை பீடி காரை நீங்க இப்போதே, என் மீட்பாரே வந்தே வந்தே. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுவதற்கான காலத்தையும் தமது தூயாவியானவரின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிற நிச்சயத்தோடு கூட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போம். நம்முடைய ஆண்டவர் மகிமைக்குரியவர், மாட்சிமைக்குரியவர், அவர் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். நம்மை படைத்த ஆண்டவர் துதிக்குரியவர் என்பதை நினைக்கிற போது நம்மால் அவர் துதிக்கப்பட வேண்டும். இந்த வேளையிலும் இருக்கிற இடங்களிலிருந்து ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து அவருடைய திருப்பெயரை சொல்லி ஸ்தோத்திரமாண்டவரே ஸ்தோத்திரமாண்டவரே என்று சொல்லி அந்த ஆண்டவரை போற்றுவது நமக்கு சிறப்பானதல்லவா? எத்தனை இன்னல்கள் வந்தாலும், எத்தனை பொல்லாப்புகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும், பல்வேறு விதங்களிலே ஆபத்துக்கள் நிறைந்திருந்த உலகமாயிருந்தாலும் இம்மட்டுமாக நம்மை ஜீவனோடு காத்தார். நமக்கு ஆண்டவர் தருகிற நன்மைகளை நினைக்கிற போது ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த ஆண்டவரை போற்ற வேண்டும், அந்த ஆண்டவரை புகழ வேண்டும் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைமைகளிலே பின்னடைவு என்று சொல்லுகிற நிலைமை இல்லாதபடிக்கு வளர்ச்சிக்கேற்ற வனமாய் வாய்ப்புகளை ஆண்டவர் தருகிறார் என்றால் எல்லாவற்றையும் நினைக்கிற போது ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த ஆண்டவரை நாம் போற்ற வேண்டும்,
ஆண்டவரை நாம் புகழ வேண்டும் அல்லவா? நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுகிறேன். அந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் எழும்பட்டும். ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். சங்கீதக்காரனோடு சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி, என் முழுமைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமீன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமீன். தொடர்ந்து திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்தாருக்கு எழுதிய கடிதம் 4:4 முதல் 9 வரை. பிலிப்பியர் 4:4-9 வரை. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்பதுவே. ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த நல்லாண்டவரே, எங்களை நேசிக்கிற உம்மை நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வள்ளுவாதபடி எங்களை காக்கிறீர், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வின் சூழ்நிலைமை, உலகத்தின் போங்கு, பயப்படுகிறவனமாய் பல்வேறு விதங்களிலே எங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாகவும் கஷ்டமாகவும் இருக்கிற இந்த காலகட்டத்திலே எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு துணையாய் நின்று எங்களை பாதுகாக்கிறீர், பராமரிக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் இல்லத்திலிருந்து காணொளி காட்சியின் வழியாக இணையத்திலே நாங்கள் இணைந்திருந்து எங்களுடைய உள்ளங்கள் ஆண்டவரை நோக்கி இணைக்கப்பட்ட நிலைமையிலே உம்மை நோக்கி பார்ப்பதற்கு நீர் எங்களுக்கு அருள் தருகிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். எங்கள் ஆண்டவருடைய தூய கிருபை எங்களை தாங்க வேண்டும். எங்கள் ஆண்டவர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் மன்றாடி நிற்கின்றோம். வாழ்வின் போராட்டங்களை நாங்கள் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு பலன் தர வேண்டுமாறு செபிக்கிறோம். பொல்லாப்புகளை எல்லாம் நாங்கள் தாண்டி செல்ல ஆண்டவர் எங்களுக்கு அருள் தந்துள்ள வேண்டுமாறு நாங்கள் மன்றாடி நிற்கின்றோம். ஆண்டவர், எங்களுடைய திருச்சபையின் மக்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. வெண்டலிக்கோடு திருச்சபையின் மக்கள் ஆசீர்வாதமாக வாழ்வதற்கு ஏற்றவண்ணமாய் நல்ல தொழில் வாய்ப்புகள், ஆண்டவரே நல்ல
ஆண்டவரே இன்னும் அவருடைய குடும்ப சூழ்நிலைமைகள் எல்லாம் அமைவதற்கு ஆண்டவர் இறக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் மனசாடி நிற்கிறோம். எந்த பணிவிடைகளை செய்தாலும் அவற்றை நீர் வாய்க்க செய்யும்படியாய் நாங்கள் மனசாடி நிற்கிறோம். தூரமான இடங்களிலே தூர தேசங்களிலே இருக்கிற எல்லாரையும் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கொரோனா என்று சொல்லுகிற இந்த நோயின் பரவல்கள் உலகம் முழுவதும் இருக்கிற போது எங்களுடைய மக்களும் உலகம் முழுவதும் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரே பாதுகாப்பற்ற நூல் சூழ்நிலைமையிலே இருக்கிறவர்கள் உண்டு. எங்கள் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும்படியாய் உம்முடைய பரம கரங்களிலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் சுவாமி. அதிலும் குறிப்பாக மருத்துவ பணிவிடைகளிலே நிறைவேற்றுகின்றவர்களாக தூரமான இடங்களிலே இருக்கிறவர்கள் உண்டு. பயப்படுகிற அனுபவத்தோடு ஆண்டவரே தங்களை சூழ்ந்தும் இப்படிப்பட்ட நோயாளிகள் இருக்கிற இடங்களிலே வாழுகிறவர்கள் உண்டு. அவர்களுக்கு சேவை செய்கிறவர்கள் உண்டு. எந்த நிலைமையில் இருந்தாலும் எங்களாண்டவருடைய பாதுகாப்பு அவர்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும். எங்களாண்டவர் அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும். எங்களாண்டவர் தாமே அவர்களை தாங்கி நடத்தும்படியாய் நாங்கள் மனசாடி நிற்கின்றோம். ஆண்டவரே தங்களுடைய பணிகளின் நிமித்தமாக தூர தேசத்திலும் தூர இடங்களிலும் சென்றவர்கள் ஒருவேளையிலே ஆண்டவரே இந்த ஊரடங்கி நிமித்தமாக ஆண்டவரே இப்போதும் இருக்கிற அசாதாரண சூழ்நிலைமையின் நிமித்தமாக ஆண்டவரே தங்களுடைய அன்றாட ஆகாரத்திற்கு தங்களுடைய வேலை வாய்ப்பிற்கு என்று சொல்லி தங்குமிடத்திற்கு என்று சொல்லி ஆண்டவரே திகைத்து போய் நிற்கிறவர்கள் இருக்கலாம். ஆண்டவரே இப்போதும் ஆண்டவரே இந்த ஜபத்திலே ஆண்டவரே தூரத்திலும் இருந்து பங்கீற்று கொண்டு இருக்கலாம். எங்கிருந்தாலும் எங்கள் ஆண்டவருடைய அனுக்கிரகம் ஆசீர்வாதம் அவர்களை சூழ்ந்து கொள்வதாக. அவருடைய வேதனைகளும் கஷ்டங்கள் மாறும்படியாய் அதிசயமான அற்புதமான நடத்துதல் அவர்களிடத்தில் வெளிப்படும்படியாய் ஆண்டவரே நாங்கள் மன்றாடி நிற்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இன்னும் எங்களுடைய திருச்சபையின் மக்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற போது பலவீனப்பட்டு இருக்கிறவர்களை நாங்கள் வருவிசையுடைய கரத்தில் தருகிறோம். எந்த விதமான பலவீனங்கள் என்றாலும் அவற்றை ஆண்டவர் மாற்றி போடுவீராக. ஒவ்வொருவருக்கும் மனதிலே தைரியத்தை தருவீராக. எந்தெந்த பிரச்சனைகளை அவர்கள் ஆண்டவரை சந்திக்கிறார்களோ எல்லா அந்த பிரச்சனைகளையும் ஆண்டவர் மாற்றி போடும்படியாய் நீர் அதற்குரிய சர்வ வல்லமை படைத்தவராக இருக்கிறீர். மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறீர். எங்கள் ஆண்டவர் தாமே நம்முடைய பேரொருளை அவர்களிடத்தில் விளங்க பண்ண வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கைவிடாத நேசராய் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்தும்படியாய் நாங்கள் மன்றாடி நிற்கின்றோம். அன்பின் ஆண்டவரே இன்னும் பல்வேறு நிலைமைகளிலே ஆண்டவரே தங்களுடைய பணிவிடைகளை நிறைவேற்றுகிற போது எல்லாம் ஒவ்வொருவருக்கும் வரத்துள்ள பலனையும் நல்ல எதிர்கால மாறாட்டும்படியாய் செபித்து நிற்கின்றோம். இன்னும் எங்களுடைய மாநிலத்திற்காக கூட செபிக்கிறோம். மாநிலத்திலும் இருக்கிற ஆண்டவரே இந்த ஆண்டவரே நோயினுடைய தாக்கத்தினுடைய வீரியங்கள் எல்லாம் குறைந்து போகத்தக்கதாக ஆண்டவர் அருள் தருவீராக. எங்களுடைய மாநிலத்தையும் ஆண்டவரே இந்த நோயிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அதிகாரிகள் எடுக்கிற எல்லா நடவடிக்கைகளையும் நினைத்து செபிக்கிறோம். எல்லாவற்றையும் வாய்க்க செய்யும்படியாய் நாங்கள் மன்றாடி நிற்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே தன்னெல்லாம் கருதாது இதற்காக உழைக்கிற எல்லாரையும் எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதியும் ஆற்றல் படுத்தும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடி நிற்கிறோம். இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை விழுந்திருக்கிற ஆண்டவரை பொருளாதாரத்தை நிமிர்த்த வேண்டும் என்று சொல்லுகிற நிலைமையிலே தற்சார்பு கொள்கைகளோடு ஆண்டவரை பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிற போது எல்லாவற்றையும் வாய்க்க செய்யும்படியாய் நாங்கள் மன்றாடி நிற்கிறோம். ஆண்டவரை இன்னும் எங்களை ஆளுகிறவர்கள் ஞானத்தோடு உண்மையோடு மிகுந்த ஆண்டவரை மிகுந்த ஆண்டவரை ஆற்றலோடு சிறப்பாக ஆளுகை செய்வதற்கேற்ற வேணமாய் அவர்களுக்கு ஞானத்தையும் அதற்கேற்ற வேணமான வழிகாட்டுதலையும் நீ தந்தொருள வேண்டும். நீ ஆசீர்வதித்தொருள வேண்டுமாறு நாங்கள் மன்றாடி நிற்கின்றோம். ஆண்டவரே எங்களுடைய தேசம் முழுவதும் இயற்கையின் சூழ்நிலைமைகளிலும் சாதகமான நல்ல சூழ்நிலைமைகள் இருக்க அருள் தாரும். வெப்பம் மிகுந்த இந்த நாட்கள் அதன் நிமித்தமாக இருக்கிற சிரமங்களை ஆண்டவர் மாற்றி போடுவீராக. புயலின் நிமித்தமாக இருக்கிற அச்சுறுத்தல்களும் உண்டு. ஆண்டவர் எல்லாவற்றையும் கடந்து போகத்தக்கதாக ஆண்டவர் தாமே நலமான வாழ்வை தந்தொருளும்படியாய் நாங்கள் மன்றாடி நிற்கின்றோம். இன்னும் ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டுகிறோம். உலகம் முழுவதும் இருக்கிற சிரமமான இந்த சூழ்நிலைமையை நினைக்கிற போது ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நீர் இறங்கினால் மாத்திரமே இந்த நோயிலிருந்து விடுதலை இதிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் வரும் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே பரத்தை நோக்கி பார்த்து நிற்கிறோம். ஆண்டவரே நீர் இறங்கும் என்று சொல்லி மன்றாடி நிற்கிறோம். ஆண்டவரே சீக்கிரமாய் நல்ல ஒரு
மருந்து கண்டுபிடிக்கப்படத்தக்கதாக ஆண்டவர் கிருபை தருவீராக. நாடுகளுக்கிடையே சமாதானம் பெருகச் செய்வீராக. நாடுகளிலும் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற நாடுகளையெல்லாம் நாங்கள் நினைவு கூர்ந்து செபிக்கிறோம். ஆண்டவரை தினமும் கொத்து கொத்தாக ஆண்டவரை மடிந்து கொண்டிருக்கிற மக்களை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரை இந்த நோய் தொற்று இன்னும் அது தொற்றாதபடிக்கு அவைகள் கட்டுப்படுத்தப்படத்தக்கதாக கிருபை தருவீராக. யாருக்கெல்லாம் இந்த தொற்று இருக்கிறதோ ஆண்டவரை அவர்கள் குணமடைவதற்கான ஒரு சூழ்நிலைமையை ஆண்டவர் தந்தருளும்படியாய் நாங்கள் மன்றாடி நிற்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரை உலகம் முழுவதும் சமாதானமான சூழ்நிலைமை அமைதியின் சூழ்நிலைமையை ஆண்டவர் கட்டளையிடும்படியாய் தூய திரு சமூகத்தில் வருகிறோம். உடைய திருப்பணிகளை ஒரு விசை நினைக்கிறோம். திருப்பணிகளை பல வகைகளிலே செய்து நிறைவேற்றுகிற எல்லாரையும் நாங்கள் நினைக்கிறோம். எல்லாம் இந்த நாட்களிலும் ஆண்டவரை ஒரு மந்த நிலைமைக்குள்ளாக ஊழியங்கள் செய்ய முடியாதபடி ஆண்டவரை முடக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலைமையை நாங்கள் காணுகிற போது ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் தாமே இன்னும் தொடர்ந்து வருகிற நாட்களிலே இந்த பணிவிடைகள் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளை தாரும். வெகு சீக்கிரமாய் நாங்கள் மாலியத்திலேயும் ஆண்டவரை திருச்சபையின் மக்களாக எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கேற்றவனமான சூழ்நிலைமைகளை ஆண்டவர் தந்தருளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த வேளையிலும் இந்த ஜெபத்திலே பங்கெடுக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். மனதில் பாரத்தோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், என் சத்தத்தை என் ஆண்டவர் கேட்க மாட்டாரா என்று சொல்லுகிற அங்கலாய்ப்போடு நிற்கலாம். எந்த நிலைமையில் இருந்தாலும் வேதனைகள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், துன்பங்கள் மாறட்டும், ஆண்டவர் சமாதானத்தின் விடுதலையும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் மன்றாடி நிற்கின்றோம். ஆண்டவர் எங்களுடைய திருச்சபையிலும் இந்த வாரத்திலே பிறந்த நாளை நினைவுகூறுகிற அன்பர்களை நினைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு வசந்த காலமாய் இந்த வருடம் அமையும்படியாய் ஆண்டவரே புதிய வயதை அவர்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் மன்றாடி நிற்கின்றோம். ஆண்டவரே இன்னும் பல்வேறு நிலைமைகளிலே ஆண்டவரே தங்களுடைய பணிவிடைகளை நிறைவேற்றுகிற எல்லாரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து உடைய பேரருள் எங்களிடத்தில் விளங்கட்டும். உடைய வார்த்தைகளும் எங்களை தொடட்டும். மீட்பர் இயேசுவின் வழியாய் வேண்டி நிற்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமீன். தொடர்ந்து ஆண்டவருடைய செய்தியை கேட்பதற்கு முன்பாக ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். இறை புகழ்ச்சி பாடல் புத்தகத்திலே 251வது பாடல். ஆயிரம் ஆயிரம் பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களே, யாவரும் தேன்மொழி பாடல்களால் இயேசுவை பாடிட வாருங்களே என்று 251வது பாடல். ஆயிரம் ஆயிரம் பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களே, யாவரும் தேன்மொழி. Anna
மை பாடிடுவோ ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வண்டலிக்கோடு திருச்சபையின் மக்கள் அனைவருக்கும் இந்த தொழுகையை இல்லங்களிலுமிருந்து பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். அன்போடு காலை வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலும் சிந்தனைக்காக நமக்கு தரப்பட்டிருக்கிற கருப்பொருள் கிறிஸ்துவின் அமைதியை பெறுதல். கிறிஸ்துவின் அமைதியை பெறுதல். இதற்கு ஆதாரமாக பிலிப்பியர் 4:7 உங்கள் முன்பாக வைக்கிறேன். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கிறிஸ்தவ ஊழியர் ஒருவர் தாகத்துடன் நடந்து சென்றார். எதிர்பட்ட வீட்டிலே சென்று தண்ணீர் கேட்டார். அந்த வீட்டில் ஒரு பெரும் சண்டை நடைபெற்று கொண்டிருந்தது. ஊழியர் அந்த இல்லை தலைவரிடத்தில் கேட்டபோது அவர் தண்ணீர் கொண்டு கொடுத்தார். இந்த ஊழியர் அவரை பார்த்து கேட்டார், உங்களுடைய வீடு நரகம் போல் அல்லவா இருக்கிறது என்றார். உடனடியாக அந்த இல்லத்தலைவர் சொன்னார், ஏழைகளின் கதி இதுதான், இப்படிதான் இருக்கும் என்றார். வீட்டிற்குள்ளாக அந்த ஊழியர் எட்டி பார்த்தபோது ஒரு அழுக்கடைந்த ஒரு வேத புத்தகத்தை அவர் கண்டார். அவர் தண்ணீரை வாங்கி குடித்து திரும்பும்போது அவர் கூறினார், உங்கள் வீட்டில் ஒரு அரிய புதையல் இருக்கிறது, நீங்கள் அதை தேடி கண்டுபிடித்தால் உங்கள் கஷ்டங்கள் தீரும் என்கிற வார்த்தையோடு அவர் திரும்பினார். தகப்பனார் இல்லாத போது தாயாரும், தாயார் இல்லாத போது தகப்பனும் அந்த வீட்டின் முழுவதும் அவர்கள் தேடினார்கள். புதையல் என்று சொன்னார்களே, அந்த புதையல் எங்கே இருக்கிறது, புதையலை கண்டுபிடிப்போம் என்று சொல்லி தேடினார்கள். அங்கே அவர்கள் அந்த தரையை கூட கொஞ்சம் தோண்டவும் செய்து விட்டார்கள். அந்த வேளையில்தான் அந்த அம்மாவினுடைய கண்களிலே இந்த வேத புத்தகம் கண்ணில் பட்டது. அவருடைய அம்மா சொல்லிக் கொடுத்த வேத வசனமும் மனதிலே பட்டது. அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை அந்த பெண்மணியினுடைய உள்ளத்திலே தைத்தது. நான் பொக்கிஷத்தை தேடுகிறேன், அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் இது விலையேற பெற்றதல்லவா, இதைதான் அவர் ஒரு வேளையிலே பொக்கிஷம் என்று சொல்லியிருப்பாரோ என்று சொல்லி எடுத்து படிக்க ஆரம்பித்தாளாம். அந்த தாயார் படிக்க ஆரம்பித்த போது அவளுடைய வாழ்வு மாறியது. தகப்பனார் சண்டையிடும்படியாய் கணவனார் சண்டையிடும்படியாய் வருகிற போதெல்லாம் பொறுமை காத்தாள். அது மாத்திரமல்ல, கணவனாருக்கும் அந்த வசனத்தை சொல்லிக் கொடுத்தார். சண்டை இல்லை, அமைதி வந்தது. ஆம்பிரியமானவர்களே, சில நாள் கழித்து அந்த ஊழியர் அந்த பகுதியிலே வந்தபோது, நீங்கள் சொன்ன புதையலை நாங்கள் கண்டுபிடித்தோம், எங்களுடைய வீடு இப்போது சொர்க்கமாக இருக்கிறது, பரலோகம் போல இருக்கிறது என்று சொல்லி அந்த பெண்மணி சொன்னார்களாம், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சங்கீதம் 119:165 நாம் காணுகிறோம். அன்பானவர்களே, சாது சுந்தர் சிங் அவர்கள் அமைதி இழந்த சூழலிலே மன அமைதியை வாஞ்சித்தார். தன்னை மாய்க்கும் அளவுக்கு அவருடைய உள்ளத்திலே குழப்பம். அந்த குழப்பத்தின் நடுவாக அவர் இயேசுவின் பிரகாசமான காட்சியை அவர் கண்டார். கண்ட மாத்திரத்திலே அவருக்கு வந்த மன அமைதிக்கு அளவில்லை. அளவில்லாத அந்த அமைதியை பெற்றபோது அவர் தனக்கிருந்த சொந்த பந்தங்கள் எல்லாவற்றையும் அவர் அங்கே விட்டு அவர் தேவ பணிக்காக அவர் புறப்படுகிறதை காண முடியும். திருமறையிலே அமைதிக்கான தேடல் ஆதி முதலே உருவாகிவிட்டது. ஏதேன் தோட்டத்திலே பழம் பறிக்கப்பட்ட போது அது பகிரப்பட்ட போது அமைதி இழந்து விட்டார்கள். அன்று முதலே அந்த
பயணம் அமைதியை தேடுகிற பயணம் தொடங்கிவிட்டது. ஆபேலை காயின் கொன்றபோது நிம்மதி இழந்தான். அங்கே ஒழிக்கிற ஒரு சூழ்நிலைமை. பாபேல் கோபுர நிகழ்வு அவர்கள் பாசைகளை தாறுமாறாக்கி விடுகிறது. அமைதி இழந்த ஒரு சூழ்நிலைமைக்குள்ளாக செல்லுகிறார்கள். கோலியாத்தை கண்டபோது இஸ்ரவேலர் அமைதி இழந்து விடுகிறார்கள். அங்கும் ஒரு அமைதி தேவைப்படுகிறது. கடலிலே படகிலே பயணிக்கிற போது பெருங்காற்று, அங்கே வேதனை நடுவாக கூக்குரல் இடுகிற சீடர்களை காணுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலே அங்கேயும் ஒரு அமைதி இயேசுவினால் ஏற்படுத்தப்படுகிறது. அமைதி தேடல் அந்த சீடர்கள் நடுவாக இருந்தது என்பதை காண முடியும். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஒரு எலியா கூறுகிறார் என்று சொன்னால், அன்பானவர்கள், இதையெல்லாம் பார்க்கிற போது இங்கே அமைதியின் தேடல் இருக்கிறது. மன அழுத்தம், நம்பிக்கையின்மை, சண்டைகள், பல்வேறு விதமான பாவங்கள் அமைதியெல்லாம் குலைத்து விடுகிறது என்று சொல்வதை நாம் மறுக்க முடியாது. அன்பானவர்கள், இந்த நாட்களிலே கூட ஒரு அமைதியின் தேடல் எல்லாருடைய உள்ளங்களிலும் இருக்கிறதை நாம் காண முடியும். கொரோனா என்று சொல்லுகிற நோயினுடைய தாக்கத்தினாலே பல்வேறு விதமான பதட்டம், பயம், சீரற்ற இயக்கங்கள், நமக்கு முன்பாக இருக்கிற சமாதானமற்ற ஒரு சூழ்நிலைமையை நமக்கு தந்திருக்கிறது என்பதை நாம் எல்லாரும் பார்க்கிறோம். ஒரு கேள்விக்குறியோடு, இனி என்ன நடக்கும், இனி எப்படி வாழ்வு இருக்கும், நம்பிக்கை அற்ற ஒரு சூழ்நிலைமை பயணிக்கிற ஒரு பயணம் நம்முடைய வாழ்விலே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிற போது, அன்பானவர்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலே இயேசுநாதர், உயிர்த்தெழுந்த இயேசுநாதர் தருகிற செய்தியானது அமைதியின் செய்தி. அமைதியின் செய்தியினை பவுலடிகளார் பிலிப்பி திருச்சபைக்கு எழுதுகிற அந்த வார்த்தைகளின் வழியாய் நாம் சிந்திக்க முடியும். அங்கே சொல்லுகிற செய்தியை பாருங்கள். பவுலடிகளார் சிறைச்சாலையிலே இருக்கிறார். சிறைச்சாலையிலே இருந்த அந்த நேரத்திலே கூட அவர் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி பிலிப்பியர் 4 அவர் எழுதுகிறதை நாம் காண முடியும். அதிலும் அவர் சொல்லுகிறார், சமாதானம் உங்கள் இல்லங்கள் உங்களுடைய உள்ளங்களிலே ஏற்படட்டும் என்று சொல்லுகிறார். அவர் துன்பத்தின் அந்த சூழ்நிலைமையிலே தேவ சமாதானம் உங்களுடைய சிந்தனைகளை ஆளக்கடவது, காக்க கடவது என்று சொல்லுகிற வார்த்தைகளை முன்வைக்கிறதை காண முடியும். எப்படி அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி அந்த சமாதானத்தை நாம் கண்டுகொள்ள முடியும் என்று சொல்வதை இந்த நாளிலும் நாம் சிந்திப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, இந்த அமைதியற்ற சூழ்நிலைமையிலே நமக்கு அமைதி வேண்டும். அந்த அமைதியை பெற்றுக்கொள்வதற்காக பிலிப்பியர் இந்த பகுதியின் வழியாக நமக்கு சொல்லப்படுகிற செய்தி என்ன, அதனை நாம் சிந்திக்கிற போது பிலிப்பியர் 4:6-7 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகிற ஒரு செய்தியினை நாம் காண முடியும். அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4:6-7, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற செய்தி என்னவென்று சொன்னால், ஜெபியுங்கள், அது உங்களுக்கு அமைதி தரும். ஜெபியுங்கள், அது உங்களுக்கு அமைதியை தரும். நான் இந்த செய்தியினுடைய தொடர்பை நான் சிறப்பாக அதை அமைத்துக் கொள்வதற்காக, நீங்கள் ஜெபியுங்கள் என்பதற்கு பதிலாக ஒப்புவியுங்கள். உங்களுடைய குறைவுகளை, உங்களுடைய வேதனைகளை ஆண்டவரிடத்தில் ஒப்புவியுங்கள். ஒப்புவித்தல் தரும் அமைதி. ஒப்புவித்தல் அமைதி தரும் என்று சொல்லுகிற சிந்தனை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, ஜெபித்தால் அது நமக்கு அமைதி தருகிறது. கடவுளிடம் நம்முடைய கவலைகளை நாம் ஒப்புவித்து விடுகிற போது அந்த ஒப்புவித்தல் என்று சொல்லுவது அங்கே நமக்கு ஒரு அமைதியை நமக்கு தருகிறது. குழம்பி போயிருக்கிற உள்ளம், வேதனையில் இருக்கிற ஒரு சூழ்நிலைமை, அந்த சூழ்நிலைமையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் ஜெபிக்கிற போது அங்கே விடுதலை உண்டாகிறது. கண்மணி போல என்னை காத்துருளும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிக்கிற போது கண்மணி போல் ஆண்டவர் காக்கும்படிக்கு நம்மிடத்திலே அவர் வெளிப்படுகிற போது அங்கே ஒரு அமைதி வந்து விடுகிறது. அந்த அமைதி நமக்கு வேண்டும். அன்பானவர்களையும், அமைதியற்ற அன்னாள் அவளுடைய சூழலை பாருங்கள். நாம் 1 Samuel 1:16 நாம் பார்க்கிற போது அன்னாளுக்கு இருக்கிற குழப்பம், வேதனை, கவலை நிறைந்த ஒரு சூழ்நிலைமை. அந்த கவலை நிறைந்த சூழ்நிலைமையிலே நிற்கின்ற போது அவள் தடுமாற்றத்தோடு இருக்கிறாள். ஆனால் எப்பொழுது அவள் ஆலயத்திலே சென்று அவள் ஜெபிக்கிறாளோ,
செபிக்கிற அந்த சூழ்நிலைமையிலே தன்னுடைய குறைவை ஆண்டவரிடத்தில் ஒப்புவித்து விட்டாளோ அந்த வேளையிலே ஒரு பெரிய அமைதி வந்து விடுகிறது. நாம் அதனை ஒன்று சாமுவேல் 1:15 இருதயத்தை ஊற்றிவிட்டாள் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்க முடியும். 18 நீங்கள் பார்த்தால் அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை, துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஆக துக்கமாய் இருக்காது இராதபடிக்கு ஒரு பெரிய மாற்றம். அந்த ஆண்டவரிடத்திலே வேதனையை தன்னுடைய விண்ணப்பத்தை ஒப்புவித்து விடுகிற போது அங்கே ஒரு அமைதி வந்து விடுகிறது. இன்றும் சிக்கலின் நடுவாய், வியாதியின் நடுவாய், இழப்பின் நடுவாய், நாம் கஷ்டத்தின் நடுவாய் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலே அந்த அனுபவங்களை, அந்த வேதனைகளை ஒப்புவித்து விடுவோம். ஒப்புவித்து விடுகிற போது தேவ சமாதானம் நம்மை ஆளுகை செய்யும் என்று சொல்வதை மறந்துவிடக்கூடாது. ஜபம் என்று சொல்லுகிற போது தனி மனித ஜபம், தனி ஜபம் அது மிக அவசியம் என்பதை மறந்துவிடக்கூடாது. பாவத்தின் நிமித்தமாக ஒருவேளை மனதிலே நெருடலோடு வேதனையோடு அதன் நிமித்தமாக நிம்மதி இழந்திருக்கிறோம் என்று சொன்னால் தனியாக முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிடுங்கள். பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரோடு நாம் அதனை சொல்லுகிற போது, ஒப்புவித்து விடுகிற போது அங்கே ஒரு சமாதானம் உள்ளத்தை ஆளுகை செய்யும். அந்த சமாதானம் வேண்டும். தனி மனிதனுக்கும் அமைதி தரும், சமூகத்திற்கும் இந்த ஜபம் அமைதி தரும், இயற்கையையும் அமைதிப்படுத்தக்கூடிய வல்லமை அதற்கு உண்டு என்று சொல்வதை மறந்துவிடக்கூடாது. குடும்பத்தில் குழப்பம், வேதனை, தேவை, நெருக்கடி, வியாதி, இன்னும் பல்வேறு நிலைமையாக இருக்கிற நமக்கு கஷ்டங்களின் நடுவாக அந்த குறிப்பிட்ட காரியத்தை ஆண்டவரிடத்திலே ஒப்புவித்து விடுங்கள். அது சிறியதோ பெரியதோ, அது நம்மால் முடியுமோ முடியாதோ, அது தேவையோ தேவையில்லையோ, நாம் விரும்புவதை ஆண்டவரிடத்திலே ஒப்புவித்து விடுவோம். அவர் காத்துக்கொள்வார். கொரோனாவினுடைய காலம் இது. அப்படி ஒரு காலத்தில் நாம் ஐக்கப்பட்டிருக்கிற போது அதன் நிமித்தமாக வந்திருக்கிற அமைதியின்மை, பயத்தினாலே, இழப்பினாலே, நம்பிக்கையின்மையினாலே நாம் அப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் ஜப வாழ்வு இதற்கு ஒரு நல்ல ஒரு நமக்கு நம்முடைய வாழ்வை மறுசீரமைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும். அமைதியை தருகிற ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை தருகிற செய்தியாக அமையும் என்று சொல்வதை மறந்துவிடக்கூடாது. ஜேம்ஸ் ஹோல்ட் என்று சொல்லுகிற ஒரு தொழிலதிபர், அமெரிக்காவிலே அவர் கோடீஸ்வரராக தன்னுடைய வியாபாரத்தை அவர் நடத்தி கொண்டிருந்தார். அவர் தன்னுடைய வியாபார விஷயமாக நியூயார்க் நகரிலிருந்து லாஸ் ஏஞ்சலுக்கு அவர் போய் கொண்டிருந்தார். போய் அவர் திரும்பும்போது அவர் தென்பகுதி வழியாக டெக்ஸ்டாஸ் வழியாக அவர் திரும்புவதற்கு அவர் விரும்பினார். அப்படி வருகிற போது ரயிலிலே அவர் வந்து கொண்டிருக்கிறார். வந்து கொண்டிருக்கிற போது ரயில் ஒரு இடத்துல நிற்கிறது. நின்று அவர்களுக்கு சொல்லப்படுகிறது ரயிலிலே பழுது ஏற்பட்டு விட்டது, ஆகவே பக்கத்தில் இருக்கிற கிராமத்திற்கு சென்று வாருங்கள், எப்படியும் 4-5 மணிக்கூர் ஆகிவிடும், ஆகவே அதுவரையிலும் சென்று நீங்கள் பார்த்து வரலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த மனிதரும் இந்த ஜேம்ஸ் ஹோல்ட் என்று சொல்கிறவர் இறங்கி நடக்கலானார். ஒரு கிராமத்திற்குள்ளாக சென்றார். செல்லுகிற போது ஒரு காட்சியை காணுகிறார். அந்த காட்சி என்னவென்று சொன்னால் ஒரு அழகிய ஒரு புதிய ஆலயத்தை அவர் காணுகிறார். அந்த புதிய ஆலயத்தின் விலாகத்திலே ஒரு கூட்ட மக்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள். கூடியிருக்கிற மக்களை பார்க்கிற போது என்ன என்று சொல்லி விசாரிக்கிறார். ஆலயத்திலிருந்து பெரும் ஓசை, ஜப ஓசை எழும்பிக் கொண்டிருக்கிறது. அங்கேயும் எட்டி பார்க்கிறார். கண்ணீரோடு செபிக்கிற ஒரு கூட்ட மக்கள் அங்கே இருந்து அவர்கள் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் விஷயத்தை அறிந்தார். வெளியே நிற்கிற மக்கள் ஏன் இருக்கிறார்கள்? அப்போதுதான் அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள், அழகிய ஆலயம் கட்டப்பட்டது, இவைகளெல்லாம் ஒருவரிடத்தில் ஒப்பந்தம் செய்யப்பட்டு இவைகள் கட்டப்பட்டது. ஒப்பந்தக்காரருக்கு நாங்கள் பணத்தை கொடுப்பதற்கு பணம் இல்லை. அவன் திரும்ப திரும்ப கேட்டு பார்த்தார், எங்களுக்கு கொடுப்பதற்கான நிர்வாகம் இல்லை. இப்போது அவன் இந்த ஆலயத்தை நான் ஏலமிடப் போகிறேன், ஏலமிடுகிறபடினாலே ஏலமிட்டு நான் அந்த தொகையை நான் எனக்கு உள்ளதை வசூலித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவன் ஏலமிடும்படியாய் வந்திருக்கிறான் என்று சொல்லி சொன்னார்கள். ஏலமிடுகிற அந்த இடத்திற்கு சென்றார். ஏலம் ஆரம்பித்தது. ஆரம்பித்த வேளையிலே இந்த ஜேம்ஸ் ஹோல்ட் அவர்கள் இந்த பரிதாப நிலைமையை பார்த்தார். உயரிய அவர்கள் அங்கே போட்டி போட்ட அந்த நிலைமையிலே அதற்கு மேலாக அவர் பணத்தை கொடுத்து அந்த ஒப்பந்தக்காரருக்குரிய பணத்தை கொடுத்து அந்த ஆலயத்தை அவர் வாங்கி அந்த மக்களுடைய கரத்திலே ஒப்படைத்தார். ஒப்படைத்ததற்கு காரணம் என்ன? ஏன் இப்படி நிகழ்ந்தது?
அவர் சொல்ல வேண்டிய பகுதி அந்த பாதை மாற்றி இன்னொரு பகுதிக்கு இன்னொரு பாதை வழியாக ஏன் இந்த ஜேம்ஸ் கோல்ட் அவர் பயணித்தார். இன்னும் அது மாத்திரமல்ல, எதற்காக அந்த ரயில் அந்த இடத்துல நிறுத்தப்பட்டது? எல்லாவற்றிற்கும் இங்கே ஜெபந்தான் என்று சொல்வது இங்கே பதிலாக நமக்கு நிற்கிறது. எங்கே குழப்பமோ, எங்கே வேதனையோ, எங்கே கஷ்டமோ, எங்கே அமைதியற்ற சூழ்நிலைமை இருக்கிறதோ, அமைதியை தருகிறவனமாய் ஆண்டவர் அங்கே நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ஆகிய நாம் அமைதி அடைவதற்கு ஜெபம் நமக்கு அவசியம் என்று சொல்வதை மறந்துவிட வேண்டாம். இரண்டாவதாக இந்த பிலிப்பியரின் பகுதியிலிருந்து நாம் சிந்திக்கிற போது 4:8 இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் காண முடியும். கடைசியாக, சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அமைதியை தருகிற ஆண்டவர், சமாதானத்தை தருகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால், இங்கே நான் வாசித்த அந்த பகுதி எல்லாவற்றையும் சேர்த்து, எல்லா அந்த தன்மைகளையும் சேர்த்து ஒரே வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் தரும் அமைதி என்று சொல்வதை இங்கே காண முடியும். அமைதி எப்படி வருகிறது? ஒழுக்கத்தின் வழியாக வருகிறது என்று சொல்வதை இங்கே நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்பானவர்களை, கீழ்ப்படியாத ஒழுங்கில்லாத பிள்ளை குடும்பத்திற்கு அமைதியை இழக்க செய்கிறான், குடும்பத்தின் அமைதியை கெடுத்து விடுகிறான். அது மாத்திரமல்ல, முரட்டாட்டம் உள்ளவன் ஊரினுடைய அமைதியை கெடுத்து விடுகிறான். இன்னும் தான் தன்னலமிக்கவர்கள் அவர்கள் சமூகத்தினுடைய அந்த அமைதியை எல்லாம் கெடுத்து விடுகிற ஒரு சூழ்நிலையை தான் நாம் காண முடியும். எங்கே ஒழுக்கம் இல்லையோ அங்கே உள்ளத்திலானாலும் சரி, அது இல்லத்திலானாலும் சரி, அது ஊரிலானாலும் சரி, அமைதியை கெடுத்து விடுகிறது. ஆக அன்பானவர்களே, ஒழுக்கம் தேவை. ஒழுக்கம் என்ன என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிற போதுதான் அங்கே சொல்லுகிற அந்த 8 சொல்லுகிறது, உண்மை உள்ளவைகள் எவைகளோ உண்மையாய் நடப்பது. அங்கே ஒழுக்கம் என்று சொல்வதை மறந்துவிடக்கூடாது. அந்த உண்மை நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும். பிறரை ஏமாற்றுவது, தனது லாபத்திற்காக கள்ளத்தனம், இன்னும் அப்படிப்பட்ட தீமைகள் செய்கிற போது கண்டுபிடிக்கப்பட்டால் மனதிலே அமைதி இல்லை, மனதிலே அமைதி இழந்து போய்விடுகிறோம், வேதனையோடு நிற்கின்றோம். அன்பானவர்களையும், தவறு செய்தவர்கள் சாதித்தோம் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் மனசாட்சி அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும், அவர்களை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கும், அது வலித்து கொண்டே தான் இருக்கும் என்று சொல்வதை மறந்துவிடக்கூடாது. ஒழுக்கம்தான் அமைதி தரும் என்று சொல்வதை மறந்துவிடக்கூடாது. தனி மனித ஒழுக்கம் தேவை. அந்த தனி மனித ஒழுக்கம் அது குறைவற்ற இடங்களில் எல்லாம் குடும்பங்களிலே சமாதானம் இழந்து விடுகிறது, வேதனை வந்து விடுகிறதை காண முடியும். அப்படிப்பட்ட தனி மனித ஒழுக்க கேடுகள், சமூக ஒழுக்க கேடுகளை நாம் பார்க்கிற போது ஒரு சோதோம் குமாரா போன்ற அழிவை அது ஏற்படுத்தி விடுகிறது. ஒரு சிம்சோனின் அழிவுக்கு காரணம் அவனுடைய ஒழுக்க கேடு, ஒழுக்கமற்ற ஒரு சூழ்நிலைமை. தாவீதுக்கு இருக்கிற அவப்பெயர், அவரிடத்திலும் நல்லவற்றை செய்தாலும் அவப்பெயருக்கு காரணம் அவரிடத்தில் தனிப்பட்ட நிலைமையில் இருந்த அவருடைய ஒழுக்க கேடுகள் என்பதை காண முடியும். ஒப்னி பினகாஸ் இவர்களுடைய அந்த அவர்களால் வந்த கொடூரங்கள், இவர்களெல்லாம் ஒழுக்க கேடுகளின் நிமித்தமாக வந்த தீமைகள். தனி மனித, தனி நபர் ஒழுக்கம் என்று சொல்வது மிக அவசியம் என்று சொல்வதை மறந்துவிடக்கூடாது. 1 பேதுரு 3:10 வாழ்வை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் தன் உதடுகளையும் விலக்கியை காக்க கடவன். அன்பானவர்களையும், ஒழுக்கம் என்று சொல்லுகிற போது நாவடக்கம் என்று சொல்வதும் மிக அவசியம். நம்முடைய நாவையும் கவனமாய் பயன்படுத்த, அடக்கி வாழ நாம் அதிலும் முக்கியமாய் நம்மை நாமே அர்ப்பணித்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறதை நாம் மறந்துவிடக்கூடாது. நீதிமொழிகள் 13:3 தன் நாவை காக்கிறவன் தன் வாழ்வை காக்கிறான் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவன் கலக்கம் அடைவான். கலக்கம்தான் அமைதியற்ற சூழ்நிலைமை. அமைதி என்று சொல்வது இங்கே நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாயின் வார்த்தைகள் கூட சரியானதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. யாக்கோபு அப்போஸ்தலன் அவர் சொல்லுகிற போது கூட நாவு நெருப்பு என்று சொல்லி அவர் சொல்லுவார். ஆக அதையெல்லாம் மிகுந்த கவனமாய் பயன்படுத்த ஆண்டவன் நம்மை அழைக்கிறார். நாடானாலும் சரி, திருச்சபையானாலும் சரி, குடும்பங்களானாலும் சரி, நீதி செய்ய வேண்டும். அநீதி என்று சொல்லுகிற நிலைமை வருகிற போது அமைதி கெட்டுவிடும்.
அங்கே அதன் நிமித்தமாக பல்வேறு வேதனைகள் வந்து விடுகிறது. ஆக நீதி என்று சொல்வது, நியாயம் என்று சொல்லி இருக்கிற இடத்திலே தான் இந்த அமைதியும் வாழ முடியும் என்று சொல்வதை நாம் மறந்துவிட வேண்டாம். அன்பானவர்களை, இன்று நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த அமைதியை ஏற்படுத்துகிற விடமாய் ஒழுக்க நெறிகள் நம்முடைய வாழ்க்கையிலே சரியானதாக இருக்கிறதா? இன்று அன்று அரசாங்கம் சொல்லுகிற பல்வேறு சட்டத்திட்டங்கள், அவைகளெல்லாம் நாம் கடைபிடிக்கிற போதுதான் ஒழுங்கானவர்கள். அந்த ஒழுக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை. அந்த ஒழுக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போது ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படும். ஆண்டவருக்கு மகிமையாய் நாம் வாழ முடியும். ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் தொடர்ந்து வாழ அவைகள் நமக்கு அருள் தரும். மூன்றாவதாக இன்னொரு செய்தியும் காண முடியும். அன்பானவர்களே, ஒப்புரவு அமைதியை தரும். ஒப்புரவு அமைதியை தரும். இதனை எபேசியர் 2:16 நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பகையை சிலுவையிலே கொன்று இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக அவர் ஒன்றாக்கி விடுகிற, ஒப்புரவாக்குகிற ஒரு அனுபவத்தை அங்கே சொல்லப்படுகிறதை நாம் காண முடியும். எங்கே சண்டையோ, எங்கே பிணக்கு இருக்கிறதோ அங்கே அமைதி இல்லை. எங்கே சண்டையோ அங்கே அமைதி இல்லை என்று சொல்லுகிற போது ஒப்புரவு என்று சொல்லுகிற அந்த வார்த்தை தான் அமைதியை ஏற்படுத்த முடியும். அந்த அமைதியை ஏற்படுத்துவதற்காக இரண்டு ஒப்புரவுகள் நமக்கு தேவை. அந்த இரண்டு வகையான ஒப்புரவுகள், ஒன்று இறைவனோடு நம்மை ஒப்புரவாக்கி கொள்ள வேண்டும், இன்னொன்று மனிதனோடு நம்மை ஒப்புரவாக்கி கொள்ள வேண்டும். இறைவனோடு ஒப்புரவாக்குதல் என்று சொல்லுகிற போது திருமறையின் போதனையின்படி உணர்த்தப்படுகிறோம், இது பாவம், இது அசுத்தம், இது வேண்டாம் என்று சொல்லி நாம் அதனை உணர்ந்து கொள்ளுகிற போது, அன்பானவர்களே, ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருக்கிற அந்த தவறான காரியங்களை விடுத்து ஆண்டவரே உம்மோடு என்னை இணைத்து கொள்ளும், உம்மோடு இருக்கிற விரும்புகிறேன், ஆண்டவரே இனி நான் அந்த தவறை செய்வதில்லை என்று சொல்லி ஆண்டவரோடு நம்மை இணைத்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஒப்புரவு நம்முடைய வாழ்க்கையில வேண்டுமாக. அன்பானவர்களை, இறைவனோடு நம்மை ஒப்புரவு ஆக்கி கொள்வதற்கு, இணைத்து கொள்வதற்கு ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்வதை மறந்துவிடக்கூடாது. இந்த ஒப்புரவு தருகிற செய்தி என்ன தெரியுமா? அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என்பதுதான் உள்ளத்தின் அமைதி. அந்த உள்ளத்தின் அமைதி நமக்கு வேண்டும். பாப மன்னிப்பை, பரலோக வாழ்வின் நிச்சயத்தை இவைகள் நமக்கு தருகிற போது அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இன்று நம்மை அலங்கரிக்க வேண்டும். இன்று அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாதவண்ணமாய் நான் பாவி, பாவத்தில் இருக்கிறேன், எனக்கு இன்னும் அழிவு இருக்கிறது என்று சொல்லி சாபத்தை குறித்து நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மையே தாழ்த்தி ஒப்படைப்போம், ஒப்புரவாக்கிக் கொள்வோம். ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகி கொள்ளும்படியாய் அவருடைய கிருபை இருக்கிறது, அவர் மீது உள்ள விசுவாசம், இவைகளெல்லாம் அந்த ஒப்புரவுக்கு நமக்கு துணை நிற்கிறது. அப்படி ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்திலே உணர்த்தப்படுகிற பாவங்களை சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து கொண்டால் அது சிறப்பானதாக இருக்கும். இரண்டாவதாக, இதே பகுதியிலே ஒப்புரவு தரும் அமைதி என்று சொல்லுகிற போது மனிதனிடத்திலே நாம் காணுகிற நம்முடைய சகோதரர்களிடத்திலே நாம் ஒப்புரவாக்கி கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்பானவர்களையும், மனஸ்தாபங்கள், கருத்து மோதல்கள் இவைகளெல்லாம் இயல்பானவைகள் தான். இவைகளெல்லாம் மனிதன் தவிர்க்க முடியாதவைகள். ஆனால் அது வளர்ந்து வளர்ந்து உறவுகள் தூரப்படக்கூடாது. உறவுகளை விட்டு நாம் இன்னும் விலகி செல்லக்கூடாது. அன்பானவர்களே, அந்த நேரத்தில் அங்கே அந்த ஒப்புரவாகுதல் என்று சொல்லுகிற அனுபவம் நமக்கு வேண்டும். மனிதனோடு நம்மை நாமே ஒப்புரவாக்கிக் கொள்வதற்கு, இணைத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். மத்தேயு 5:10 நாம் பார்க்கிறோம் அல்லவா, உன் காணிக்கையை செலுத்துவதற்கு நீ வருகிற போது அந்த காணிக்கையை நீ செலுத்துவதற்கு முன்பாக உன் சகோதரனிடத்தில் ஒப்புரவாகி திரும்ப நீ வந்து உன்னுடைய காணிக்கையை செலுத்தி என்று சொல்லி சொல்லப்படுகிற வார்த்தையை காண முடியும். ஆக அந்த மனிதனோடு உள்ள ஒப்புரவு தான் ஆண்டவரை நமக்கு காண்பிக்கும், ஆண்டவர் அண்டை நம்மை சேர்க்கும், ஆண்டவரை இன்னும் அறிந்து கொள்வதற்கு அதுவே நமக்கு துணையாயிருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் வழக்கறிஞராக தன்னுடைய பணியினை நிறைவேற்றிய போது ஒருவர் ஒரு வழக்குடன் அவரிடத்தில் வந்தார். அவர் வந்தபோது எல்லாவற்றையும் அவரிடத்தில் கேட்டறிந்தார். கேட்டறிந்து அப்படியே அவர் கேட்டுக்கொண்டே இருக்கின்ற போது அங்கே இவரிடத்தில் வழக்கு சொல்லுவதற்கு அந்த எதிராளி, வழக்கை எதிராளி அவன் ஆனவரும் இதே ஆபிரகாம் லிங்கனிடத்திலே வருவதை அவர் கண்டார். தூரத்தில் வருகிற போது இந்த வழக்கை கொண்டு வந்தவனை அப்படியே ஒரு அறையிலே அமர்த்திவிட்டு அங்கே திரும்பவுமாக அவனுக்கு எதிராக வந்திருக்கிற அந்த மனிதனிடத்திலே வழக்கை எல்லாம் கேட்கிறார். அவனிடத்தில் முழுமையாக எல்லாவற்றையும் கேட்டார். கேட்டுவிட்டு அந்த முதல் நபர் இருக்கிற அதே அறையிலே இவரையும் கூட்டி சென்றார். கூட்டி சென்று உள்ளே அவரையும் விட்டு அந்த கதவை பூட்டிவிட்டு தன்னுடைய வேலைக்கு சென்று விட்டார்.
இரண்டு மணி நேரம் கழித்து அவர் வருகிறார். இரண்டு பகைவர்களும் வழக்குக்காக வந்தவர்களும் இரண்டு பேரும் ஒரே அறையிலே நீண்ட நேரம் அவர்கள் இருக்கிறார்கள். இருக்கிறபோது அவர்களுக்குள்ளாக அங்கே பேசுகிறார்கள் பேசுகிறார்கள். இந்த இரண்டு மணி நேரம் கழித்து இந்த ஆபிரகாம் லிங்கன் அவர் வருகிறார். வருகிறபோது உங்கள் வழக்கை சொல்லுங்கள், நான் அதனை வாதாடுகிறேன் என்று சொல்லி சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு வழக்கில்லை, நாங்கள் இணைந்து விட்டோம், நாங்கள் ஒருவருக்கொருவர் மன்னிப்பை கொடுத்து விட்டோம், நாங்கள் இணைந்து விட்டோம் என்று சொல்லுகிற வார்த்தையை அங்கே அவர்கள் சொன்னார்களாம். அன்பானவர்களையும் புரிந்து கொள்ளாமை அநேக நேரங்களிலே அமைதியை இழக்கச் செய்கிறது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் அங்கேதான் ஒப்புரவு உண்டாகிறது. அந்த ஒப்புரவு அமைதியை நமக்கு தரும் என்பதை மறந்துவிட வேண்டாம். கிறிஸ்து அமைதியை தருகிறவர், அமைதியை தரும்படிக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர். அவர் கலக்கத்தோடு இருந்த அவருடைய சீடர்கள் நடுவாக வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். அந்த சமாதானம் இன்று நம்முடைய உள்ளத்தை ஆளுகை செய்ய வேண்டும், நம்முடைய இல்லத்தை ஆளுகை செய்ய வேண்டும், திருச்சபை ஆளுகை செய்ய வேண்டும், அந்த சமாதானம் சமூகத்தை ஆளுகை செய்ய வேண்டும், அந்த சமாதானம் உலகமெங்கிலும் பரவத்தக்கதாக இன்று நம்மை அர்ப்பணிக்கும்படியாய், அன்பானவர்களை அமைதி தரும்படியாய், ஆண்டவரிடத்திலே அமைதியை நாம் விரும்பி நாம் வேண்டுதல் செய்வோம். நாம் நம்முடைய வேண்டுதலை ஒப்புவிப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நம்முடைய வேண்டுதலை ஒப்புவிக்கிற போது அது ஒரு அமைதியை தருகிறது, ஒரு விடுதலை தருகிறது. ஆக ஒப்புவித்தல் அமைதியை தரும், ஒழுக்கம் அமைதியை தரும், ஒப்புரவு அமைதியை தரும். அந்த அமைதி அனைத்திற்கும் எடுத்துக்காட்டாக இயேசுநாதர் விளங்குகிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளிலே நாமும் வாழ்வோம். நம்முடைய வாழ்வை கட்டியெழுப்புகிற போது இறையரசு நம் நெடுவாக வளர்வதற்கு, இறையரசின் மக்களாய் தொடர்ந்து நாம் செயல்படுவதற்கு ஆண்டவருடைய அருளும் ஆசியும் அனைவரிடத்திலும் தங்கும். ஆண்டவர் தாமே அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம் யாவரும் இணைந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினால் கன்னிமரியாளத்தில் உபயோகித்து பிறந்தார். புந்து பிளாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மறித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமனத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது பாரசத்திலே விட்டிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிர் உள்ளோரையும் மறுத்தோரையும் ஞான் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொழுகையினுடைய நிறைவுக்காக நம் யாவரும் இணைந்து 482வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல் புத்தகத்திலே 482வது ஞான பாடல். இயேசு
எங்களை நேசிக்கிற நல்லாண்டவரே, எங்களுக்கு அமைதியை தருவதற்கு அமைதி நரசராய் இந்த உலகத்திலே வந்தீர். அமைதியை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஏற்றவனமாய் செபிக்கிறவர்களாய் நல்லொழுக்கத்திலே வாழுகிறவர்களாய் ஒப்புரவின் அனுபவங்களை சொந்தமாக்கிக் கொள்கிறவர்களாய் விளங்க ஆண்டவர் எங்களுக்கு அருள் தர வேண்டுமாறு செபிக்கிறோம். அமைதிக்காக இயங்குகிற உள்ளங்கள், இல்லங்கள், சமூகங்கள், தேசங்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசு தருகிற அமைதியை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே நம்முடைய பேரொருளை நீர் விளங்கப்பண வேண்டும். அதற்கேற்றவனமாய் நீர் வழிநடத்தியருளும்படியாய் நாங்கள் மன்றாடி நிற்கின்றோம். இந்த நாளிலும் இந்த தொழுகையை காணொளி காட்சி வழியாய் கண்டு ஆண்டவரை இதில் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற வார்த்தையை கேட்கிற எல்லாருக்காக ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னமும் ஆசீர்வாதமும் எல்லாரிடத்திலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. இந்த வாரத்திலும் கையிட்டு செய்கிற பிரயாசங்களை அனைவருக்கும் வாய்க்க செய்யும். சென்று வருகிற போது உம்முடைய பாதுகாப்பை எல்லாருக்கும் ஆண்டவர் தாரும். சமாதானமும் சந்தோஷமும் எல்லாருடைய வாழ்விலும் நின்று நிலவத்தக்கதாக உம்முடைய பேரொருளை தாரும் என மன்றாடுகிறோம். ஆண்டவரே இந்த நிகழ்வை ஒளிப்பதிவு செய்ய பல்வேறு நிலைமைகளிலே இதற்கு முன்னின்று இதனை நடத்துகிற எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே இதன் வழியாக உம்முடைய ராஜ்யத்தின் தகவுகள் வளரவும் உம்முடைய நாம மகிமை அடையவும் ஆண்டவர் அருள் தருவீராக. ஆண்டவருக்கே துதிகன மகிமை வரட்டும் என மன்றாடுகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் எல்லாவற்றையும் வேண்டியிருக்கிறோம். செபம் கேளு நல்ல பிதாவே, ஆமீன். ஏற்கும் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து. நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய ஆண்டவருடைய அன்பும் தூயாவியானவரின் உறவும் நடத்துதலும் இன்றும் என்றும் இனி ஒரு சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென்.